அன்பார்ந்த மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே, வணக்கம். மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல்ல அத்தியாயம் 20, தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். இந்த பாடத்தில் உள்ள குருவினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் வினா, புதிய பொருளாதார கொள்கைகளின் கிளைகளை எழுதுக. புதிய பொருளாதார கொள்கையினுடைய கிளைகளை எழுதுக. புதிய பொருளாதார கொள்கையின் மூன்று கோணங்கள் அல்லது கிளைகள், தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். இரண்டாவது வினா, தனியார்மயமாக்கல் என்றால் என்ன? பொதுத்துறை நிறுவனங்களின் உரிமைகளை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றி தரும் நிகழ்வு அல்லது கொள்கையை குறிப்பிடுவது தனியார்மயமாக்கல் ஆகும். தனியார்மயமாக்கல் என்பது பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறைக்கு மாற்ற அனுமதி அளிப்பதாகும். இக்கொள்கையின் கீழ் பல பொதுத்துறை அலகுகள் தனியார் துறைக்கு விற்கப்பட்டன. மூன்றாவது வினா, தாராளமயமாக்கலின் ஏதேனும் இரண்டு குறைபாடுகளை குறிப்பிடுக. வேலையின்மையை அதிகரிக்கிறது, உள்நாட்டு தொழில் அலகுகளினுடைய இழப்பு, அயல்நாடுகளை சார்ந்திருத்தல், சமநிலையற்ற வளர்ச்சி. நான்காவது வினா, உலகமயமாக்கலின் ஏதேனும் இரண்டு நன்மைகளை எழுதுக. வெளிநாட்டு ஒத்துழைப்பை கூட்டுகிறது, சந்தை விரிவாக்கம், தொழில்நுட்ப வளர்ச்சி, கற்றோர் புலம்பெயர்வை குறைத்தல் ஆகியவையாகும். நன்றி மாணவர்களே.